ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் பவுண்டி ஆஃப் பியூட்டி. அப்புறம் என் பேர் நிவேதா. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ரெமெடி தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ரெமெடி ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம்மேட் ரெமெடி தான். இந்த ரெமெடியில் யூஸ் பண்ணியிருக்க ஒவ்வொரு பொருளையுமே அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து அவ்வளோ நல்ல ஒரு ரெமெடி. இந்த ரெமெடியோட பெனிஃபிட்ஸ் என்ன நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து உங்கள் ஃபேஸில் உள்ள ஆக்னி, பிம்பிள்ஸ் இதெல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு போயிடும். நிறைய பேருக்கு இந்த ஃபேஸ் ஃபுல்லாகவே பிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களாம் இந்த ரெமெடியை தாராளமாக யூஸ் பண்ணலாம். இங்கே யூஸ் பண்ண ஆரம்பித்தோடனே அதோட ரிசல்ட் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ வந்து அந்த ரெமெடி எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ரெமெடி பண்ணுறதுக்கு ஒரு ஆலோவேரா எடுத்துக்கோங்க. ஆலோவேரா வந்து சின்ன பீஸே போதும். அதை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து மஞ்சள் கலரில் ஒரு பால் மாதிரி வரும். அதை நல்லா நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு இந்த சைட்லலாம் அந்த முள் மாதிரி இருக்கும் இல்லையா, அதையும் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. முக்கியமாக இதுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆலோவேரா தான் தேவைப்படும். இந்த ரெமெடிக்கு ஃப்ரெஷ் ஆலோவேரா தான் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹனி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து ஒரு சின்ன லெமன் எடுத்துக்கோங்க. லெமன் வந்து ரொம்ப ஹாஃபெல்லாம் தேவைப்படாது, ஹாஃப்லேயும் சின்ன பீஸ் தான் நம்மளுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட்டு வந்து கஸ்தூரி மஞ்சள். கஸ்தூரி மஞ்சள் வந்து நான் யூஸ் பண்ணுற எல்லா ரெமெடிஸ்லையுமே நான் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணுவேன். ஏன்னா கஸ்தூரி மஞ்சள் வந்து அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. ஸோ அதனால் கஸ்தூரி மஞ்சள் நான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் எடுத்துக்கோங்க கஸ்தூரி மஞ்சள். இப்போ இந்த ஆலோவேரா வந்து நம்ம மேலே உள்ள அந்த ஸ்கின்னை எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் வச்சு ஆலோவேரா ஜெல்லை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துப்போம். க்யூப்ஸாக கட் பண்ணிக்க வேண்டாம். இப்படி ஸ்பூன் வச்சு நீங்கள் பண்ணிங்கனாலே அது அழகாக வந்துடும். ஸ்பூன் வச்சு இப்படி பண்ணும்போது நீங்கள் சின்ன சின்னதாக இதை கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அழகாக அது வந்துடும். இப்போ இந்த ஜெல்லெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு ஃபோம் கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நல்லா நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸாவது இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த ஃபோம் கன்சிஸ்டன்சி இது கரெக்டாக வரணும். ஸோ அதுக்காக தான் 5 மினிட்ஸு மிக்ஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். அப்புறம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம எடுத்தோம் இல்லையா ஒரு சின்ன பீஸ் லெமன், அதில் வந்து ஒரு 5 டிராப்ஸ் மட்டும் விட்டுக்கோங்க போதும். ஃபுல்லாக விடணும் அவசியம் இல்லை. 5 டிராப்ஸ் மட்டும் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை. நெக்ஸ்ட் வந்து ஹனி எடுத்துக்கோங்க. ஹனி வந்து 1/2 டீஸ்பூன் போதும். 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா இது மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹனி வந்து உங்கள் பிம்பிள் இருக்க ஏரியா வந்து ஃபுல்லாக பிளாக்காக மாறாமல் அதை வந்து க்ளோவாக அது வச்சுக்கும், நல்லா ஒயிட்டாகவும் அது மாற்றும். ஸோ அதனால் நீங்கள் ஹனி இதனால தான் நம்ம ஆட் பண்ணுறோம் இதில். நெக்ஸ்ட் வந்து டர்மரிக் ஆட் பண்ணிக்கோங்க. டர்மரிக் வந்து எப்பயும் போல் ஒரு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் போதும். டர்மரிக் வந்து உங்கள் பிம்பிளில் இருக்க அந்த டர்ட் எல்லாம் நீக்கிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம டர்மரிக் போடுறோம். ஓகே, இதெல்லாம் தான் நம்ம ரெமெடிக்கு தேவைப்படும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸாவது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். அங்கங்கே திட்டு திட்டாக இருந்தால் அது கரெக்டாக வராது. ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இது அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்ஸில் ரெடியாக இருக்குது. என்னோட ஃபேஸில் வந்து பிம்பிள் எதுவுமே இல்லை. ஸோ அதனால தான் நான் என்னோடய ஃபேஸை நான் இதில் அப்ளை பண்ணி காட்டலை. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களுக்கு இந்த பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ அவங்க ஃபேஸில் தான் இதை நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரெமிடியை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ தான் இது. நான் வந்து இப்போ இவங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிம்பிள் வந்து ரொம்ப பெருசு பெருசாக அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. இது வந்து அப்ளை பண்ண 5 டேஸ்க்கு அப்புறம் எடுத்த ஃபோட்டோ இது. அந்த பிம்பிள்லாம் நல்லா அமைந்து போயிருச்சு. ஸோ பிம்பிள் இருக்கவங்களாம் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். நிறைய பேருக்கு நிறைய ரெமெடிஸ் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. இன்னும் சில பேருக்கு பிம்பிள் அதிகமாகிருக்குமே தவிர குறையலை அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க, அவங்களும் இருக்கீங்க. ஸோ இது வந்து கன்ஃபார்ம் உங்களுக்கு உங்கள் பிம்பிள் ப்ராப்ளம் எல்லாம் இது போயிடும். ஸோ இதை நீங்கள் தாராளமாக தைரியமாக யூஸ் பண்ணலாம். இந்த ரெமெடியை வந்து நீங்கள் வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை திருப்பி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் பண்ணிக்கணும். ஏன்னா இதில் வந்து நம்ம ஃப்ரெஷ் அலோவேரா ஆட் பண்ணுறதுனால அது வந்து ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது, அது கெட்டு போயிடும். ஸோ அதனால 2 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் இதை மறுபடியும் பண்ணணும். 2வது தடவை மறுபடியும் உங்களுக்கு பண்ணும்போது இது கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் மறுபடியும் அதை பண்ணும்போது அது உங்களுக்கு பழகிடும். இந்த ரெமெடி வந்து பார்த்திங்கன்னா நான் முன்ன சொன்ன மாதிரியே ஒரு 5 to 7 டேஸ்லேயே உங்களுக்கு இதோட ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்க பொண்ணுக்கு வந்து 5 டேஸ்லேயே அந்த பெரிய பெரிய பிம்பிள்லாம் நல்லா காஞ்சி பிளாக் கலரில் அது மாறிடுச்சு. 7 டேஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் எல்லா பிம்பிள் அதுவாகவே போக ஆரம்பிச்சிருச்சு. கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது உங்கள் ஃபேஸே நல்ல பிம்பிள் எதுவும் இல்லாமல் நல்லா க்ளீனாக இருக்கும்.
ஓகே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெமடியை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட்டை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.